السلام عليكم ورحمة الله وبركاته. இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருப்பது மதீனாவிலே நல்லடக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய தலைவர் உயிரிலும் இனியாம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின முழு மதியை விடவும் சுத்தரிக்கும் சூரியனை விடவும் பிரகாசமான எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமேனியாம் ஜோதியாம் எண்ணற்ற விலை மதிக்க முடியாத அவர்களுடைய தன்னுடைய உடம்பு இந்த பச்சை நிறம் கொண்ட இந்த குப்பாவுக்கு பணியே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. உலகம் கோடி மக்கள்கள் ஒரு நாளைக்கு வந்து குவியும் இந்த மக்கத்து மாநகர் மதீனத்து மாநகரில் மதீனத்து பட்டணம் என்று பெயர் போட்டு எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னே இந்த நகரமே ஒரு புண்ணிய நகரமாக கருதப்பட்டு இன்றைக்கு உலகமெல்லாம் இஸ்லாம் மதம் உலகமெல்லாம் பரவி இன்று வெற்றி வகை கூடிக் கொண்டிருப்பதை உலகம் அறிந்த விஷயம். உத்தம நபியாம் உயிரிழந்தேனியாம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலி அல்லாஹு தாலா அவர்களின் முதல் மனைவி ஹதீஜா ரலி அல்லாஹு தாலா அவர்கள் கடைசி மனைவியானவர் ஆயிஷா சித்திகா அவர்கள் எப்பொழுதும் உண்மையை உரைப்பவர்கள். அதனாலே அவருக்கு அந்த பட்டப்பெயர் சூடப்பட்டது. அவர்களுடைய இல்லம் இந்த இல்லத்திலே தான் எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர்களான அபுபக்கர் உமர் அவர்களோடு நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார். உலகத்திலேயே ஜோதியான இந்த மதீனத்து மாநகரம் அதோ பாருங்கள், அதோ விளங்குகின்றது. இது ஜன்னத்துல் பகி சுவனத்தில் ஒரு பூஞ்சோலையில் நின்றும் ஒரு பூஞ்சோலை. இந்த பூஞ்சோலையில் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் பேரப்பிள்ளைகள் மகள்மார்கள் மனைவிமார்கள் மற்றும் பொதுமக்கள் அடங்கப்பட்ட ஒரு மக்பரா மையவாரி. அது ஜன்னத்துல் பகி என்றே அது புனை பெயர் போட்டு அழைக்கப்படுவது. இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உலகத்துக்கே உயவன் விதித்த எங்களுடைய உத்தம நபி என் உயிரிலும் மேனியாம் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணற்ற புகழ் மாலை கொண்டும் சுபஹான மௌலூத் என்று சொல்லக்கூடிய அந்த புகழ் மாலை கொண்டும் அவர்களை வர்ணித்தவனாக அவர்களுக்கு சலாம் கூறியவனாக இலங்கையிலிருந்து இந்த மண்ணுக்கு நான் அஜி செய்ய வந்து அவர்களுடைய புனிதமிக்க கோடி கொடுத்தாலும் பாக்கியம் கிடைக்காத அந்த ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் அமர்ந்து அவர்களுடைய வாடை வீசக்கூடியதாக கஸ்தூரி மனம் கவலக்கூடியவர்களாக உத்தம நபிகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமானார்கள். ஆமீனா அலி அல்லாஹு தாலா அவர்கள் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது புன்னகை பூத்தவர்களாக சேமே சுண்ணத்து சடங்கு ஆட்டப்பட்டவராக தலைக்கு எண்ணிடப்பட்டவராக ஆயிரம் ஆயிரம் ஒளி கதிர்கள் எல்லாம் ஒன்று சிந்தியவராக கலிமா விரலை நீக்கி அல்லாஹ் ஒருவனே என சமிக்கு செய்தவராக புன்னுருவல் பூத்தவராக உத்தம நபிகளார் மக்கத்து மாநகரில் உதயமானார்கள். அவர்கள் இஸ்லாத்தை அல்லாஹ் ஒருவனே என்று சொன்னதற்காக அவர்களை கல்லடித்து அந்த ஊரிலிருந்து துரத்தப்பட்டு மதீனத்து மக்கள்கள் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஊருக்கு வரவேற்றார்கள். தப்படித்தவர்களாக மேலம் கொத்தியவர்களாக ரசூலுல்லாஹ் இந்த ஊருக்கு வந்து அவருடைய ஒட்டகம் தரித்த இடம்தான் இந்த இடம். மனித கோடிகள் ஆசைப்பட்டு தன்னுடைய கடைசி கடமையாம் அந்த ஹஜ்ஜு கடமையை செய்துவிட்டு எங்களுடைய உயிரிலும் ஏனியாம் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசை கொண்ட முஹ்மின்கள் நெஞ்சங்களே கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் நாங்கள் செலவாக்கு சொல்லி அவர்களுடைய அன்பு அந்த கருணை குப்பு அதிகமாக ஆக அவர்களோடு அல்லாஹ் வந்து சேர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்கின்றேன். ஏனென்றால் நான் வைத்த அன்பின் காரணமும் நான் சொன்ன செலவாத்தின் காரணமும் நான் வைத்த குப்பின் காரணமுமே என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்பாதம் வரை நான்
இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹுக்கு. கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரண முழுமதியை விடவும் சுட்டரிக்கும் சூரியனை விடவும் பிரகாசமான எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களுடைய அனைத்து பலாய் முசீபத்துகளை நீக்கி எங்களை பூரண முஹ்மீனாக அலுவ சுன்னத் வல் ஜமாத் என்ற அந்த நேரான கொள்கையில் எங்களை சேர்த்தருள்வானாக. ஆமீன், ஆமீன், யா ரப்.